गुड मॉर्निंग स्टूडेंट्स इंब पाकपो क्लास एट यूनिट थ्री पोयम मेकिंग लाइफ वर्थ वाइल वाक पर्पस्फुला पयनुल्ला वैल्युबुला एप्पडी मात्रदु और पयनुल्ला वाक्या एप्पडी मात्रदु अप्पडिंगरदु दा इंद पोयत्तुल जॉर्ज एलियट अवंग वंदु चोल्लिरुप्पांग இந்த ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறது வந்து அவங்களோட பென் நேம் தான் அவங்களோட உண்மையான பேர் வந்து மேரி ஆன் இவான்ஸ் அப்படிங்கிறவங்க ஸோ ஷீ வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் நாவல் எழுதுகிறவங்க போயட்டு தென் ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அடுத்தது டிரான்ஸ்லேட்டர் டிரான்ஸ்லேட்டர்னா என்னது மொழிபெயர்ப்பாளர் And she was one of the leading writers of the Victorian era. Victorian era la oru mukkiyamaana oru eluthaalar. Ivanga vandu she wrote 7 novels. Seriya vaanga poem paakalam. Indha poyathula poet vandu enna solla varraarna இந்த வாழ்க்கையை நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும் பர்பஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும்னா நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருப்பார் Every soul that touches yours, be it the slightest contact, get there from some good. Every soul, நீங்க பார்க்குற, நீங்க உணர்ற, எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் Even if it is a slightest contact, உங்கள் காண்டாக்டு ரொம்ப ஸ்லைட்டஸ்ட்டாக ரொம்ப நேரம்லாம் உங்கள் கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கிளான்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்தால் கூட அந்த இடத்துலருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணுமா சம் குட் ஏதாவது ஒரு நல்லதை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்போ என்ன சொல்கிறாரு போயிட்டு கெட்டதே பார்க்கக்கூடாது நீங்கள் யாருக்கிட்ட பழகினாலும் யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார் சம் லிட்டில் கிரேஸ் ஒன் கைண்ட்லி தாட் ஒன் ஆஸ்பிரேஷன் எட் என்ஃபில்ட் ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப் அவர் சொல்கிறார் என்னென்ன வேணுமா சம் லிட்டில் கிரேஸ் கொஞ்சம் கருணை ஒன் கைண்ட்லி தாட் ஒரே ஒரு அன்பான ஒரு எண்ணம் ஒன் ஆஸ்பிரேஷன் இட் அன்ஃபில்ட் வாட் இஸ் ஆஸ்பிரேஷன் ஹோப் ஆர் ஆம்பிஷன் ஆஃப் அச்சீவிங் சம்திங் டிசையர் நம்மளோட ஆசை அதை அடையணும்னு ஆசை அந்த ஆசை இருக்கணும் இன்னும் அந்த ஆசை நமக்கு நிறைவேறலை நிறைவேறாத அந்த ஆசை நம்ம மனசில் எப்போவுமே குழந்து விட்டு எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம பயனுள்ளதை ஆக்கிக்க முடியும் ஒன் பீட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்னிங் ஸ்கை இன்றைக்கி இந்த வேர்ல்டில் நிறைய கெட்டது வந்துருச்சு ஈவில்ஸ் அப்டக்கிள்ஸ் நிறைய நமக்கு தடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரேஜ் One gleam of faith to brave the thickening ills of life. இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேட் திங்ஸ் கெட்டது பெருகிக்கிட்டே வருது திக்கனிங் இல்ஸ் ரொம்ப பெருகிக்கிட்டே வருது அதெல்லாம் வந்து எதிர்கொள்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும் நம்மளால் முடியுங்கிற நம்பிக்கை One glimpse of brighter skies. ரொம்ப வேண்டாம் நம்ம இதை அடைஞ்சிருவோம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இது நமக்கு கிடைக்கும் த பிரைட்டர் சைட் ஆஃப் அவர் லைஃப் நமக்கு தெரியணும் இல்லையா நம்ம எப்போவுமே இல்லை நமக்கு இப்படி வராது கெட்டது அப்படின்னு நினச்சிட்டே இருக்கக்கூடாது ஒரே ஒரு சின்ன எண்ணம் நம்மளால் முடியும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த பிரைட்டர் சைடை ஒரே ஒரு கிளிம்ஸ் ஒரே ஒரு பார்வை ஒரு குயிக் லுக் நம்ம பார்த்தா கூட இந்த வாழ்க்கையை நம்ம பயனுள்ளதாக ஆக்கிக்கலாமா இது எல்லாம் வேணும் நம்ம வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக்க டு மேக் திஸ் லைஃப் வர்த் வைல் வி ஷுட் ஹாவ் த லிட்டில் கிரே லிட்டில் கிரேஸ் கைண்ட்லி தாட் அன்ஃபெல்ட் ஆஸ்பிரேஷன் பிட் ஆஃப் கிரேஜ் கிளீம் ஆஃப் ஃபெய்த் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் இது எல்லாம் எதுக்கு வேணுமா டு மேக் திஸ் லைஃப் வர்த் வைல் சரி அப்படி நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையை வந்து பயனுள்ளதை ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஹெவன் எ ஷியூரர் ஹெரிட்டேஜ்
அந்த ஹெவன் வந்து உங்களுக்கு உறுதியாக உறுதியாக உங்களுக்கு சொந்தமானதாக ஆயிரும் அப்படின்னு இந்த போயட் வந்து சொல்கிறாரு. வாங்க புக் பேக் எக்ஸசைஸ் பார்ப்போம். க்வெஸ்சன் நம்பர் ஒன், வாட் ஷுட் வி லேர்ன் ஃப்ரம் எவ்ரி சோல். இங்கேருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு சோல்கிட்டருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா சில நல்லதை கற்றுக்கணும். இங்கேருந்து ஆரம்பிங்க. வி ஷுட் லேர்ன் சம் குட் ஃப்ரம் எவ்ரி சோல். அவ்வளோதான். இந்த ஷுட் வந்து இங்கே கொண்டு வந்தோம்னா ஆன்சர் வந்து சம் குட் மட்டும்தான். வி ஷுட் லேர்ன் சம் குட் ஃப்ரம் எவ்ரி சோல். க்வெஸ்சன் நம்பர் டூ, வாட் குவாலிட்டிஸ் வில் ஹெல்ப் அஸ் பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப். எந்தெந்த குவாலிட்டிஸ் பெருகி வர்ற இந்த துன்பங்கள்லேருந்து நம்ம துன்பங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கேருந்தே ஆரம்பிங்க. த குவாலிட்டிஸ் தட் ஹெல்ப் அஸ் பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கேருந்து ஆரம்பிங்க. த குவாலிட்டிஸ் முன்னாடி த போட்டுக்கோங்க. த குவாலிட்டிஸ் இங்கே வில்லுக்கு பதிலாக விச்சுன்னு போட்டுக்கோங்க. த குவாலிட்டிஸ் விச் ஹெல்ப் அஸ் பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் அப்படின்னு போட்டு அப்படியே புக்கில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆர் லிட்டில் கிரேஸ், கைண்ட்லி தாட், அன்ஃபெல்ட் அஸ்பிரேஷன். அப்படி மாற்றி எழுதிக்கோங்க. அன்ஃபெல்ட் அஸ்பிரேஷன், பிட் ஆஃப் கரேஜ், கிளீம் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். இது எல்லாத்தையும் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பாயிண்ட்டையும் அந்த செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சராக எழுதிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன், வை ஷுட் வி மேக் திஸ் லைஃப் வர்த் வைல். இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் பயனுள்ளதாக ஆக்கிக்கிறணும்? பயனுள்ளதாக ஆக்கிக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையோட பிரைட்டர் சைடை பார்க்க முடியும். சரியா? வி ஷுட் மேக் திஸ் லைஃப் வர்த் வைல் டு ஹாவ் அ கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ். பிரைட்டர் ஸ்கைஸ் அதாவது பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃப்பை நம்ம பார்த்தா தான் வாழ்க்கையை ஒர்த் வைலாக ஆக்கிக்கிற முடியும். அதே மாதிரி ஏன் நம்ம ஒர்த் வைலாக ஆக்கிக்கணும்னா அந்த பிரைட்டர் சைட் ஆஃப் த லைஃப்பை வந்து நம்ம பார்க்க முடியும். பிரைட்டர் சைட் ஆஃப் த லைஃப்பை பார்த்தா தான் வீ கேன் மேக் அவர் லைஃப் வேல்யூபிள். சரியா? அதனால தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து ஒர்த் வைலாக ஆக்கிக்கணும்னு சொல்வார். வாட் இஸ் த பாயிண்ட் அஷ்யூர் இஃப் வி மேக் அவர் லைஃப் ஒர்த் வைல். நம்ம வாழ்க்கையை வந்து பயனுள்ளதாக மாற்றிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அந்த போயட் உத்தரவாதம் கொடுக்குறாரு. இஃப் யூ மேக் அவர் லைஃப் வர்த் வைல், ஹெவன் இஸ் ஷியரர் டு பி அவர் ப்ராப்பர்ட்டி. இந்த சொர்க்கம் நம்மளோட சொத்தாகும். சரியா? இந்த உலகமே நமக்கு சொத்தாகும். அதைத்தான் சொல்லுவார். இஃப் யூ மேக் அவர் லைஃப் வர்த் வைல், ஹெவன் இஸ் ஷியரர் டு பி அவர் ப்ராப்பர்ட்டி. இந்த சொர்க்கமே நமக்கு நம்மளுக்கு சொந்தமாகும் சொல்லியிருக்காரு. தென் க்வெஸ்சன் நம்பர் டூ, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். We should have dash in life. We should have an aspiration in life. Number two, a dash is need for the darkening sky. A bit of courage is need for the darkening sky. Then one must have a dash of brighter skies to make the life worthwhile. One must have a glimpse of a brighter sky to make this life worthwhile. Okay, thank you so much. இதப்புறம் படிச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.